அட்ரஸ் கூட ஒழுங்காக வர தெரியாத நாயா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சீரியஸா? காமெடி இல்லை ப்ரோ. கொஞ்சம் கூட மதிக்காட்டி பரவாயில்ல, கொஞ்சம் ரெஸ்பான்சஸ் பண்ணும். ஒரு இவருதான் அந்த ஸ்விக்கி. இது ஜொமேட்டோ, இது ஸ்விக்கி. இன்னும் ஒரு 17 நிமிஷத்தில் டெலிவரி ஆகும். இந்த ஃபுட்டு உங்களுக்கு தான் சார். என்ன சொல்றீங்க? சீரியஸா? இந்த ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க மனசே நீங்க நல்லா இருப்பீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூர் சேனல். நான் உங்கள் ஆனந்த். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எல்லாரும் எனக்காக ஒர்க் பண்ணி எனக்கு கொடுத்து என்னை பெரிய ஒரு அரங்கில் உட்கார வச்சு அழகுபடுத்தி பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம சேனலுக்கு வந்து மாண்டிசேஷன் எனபிளாயிடுச்சு. ஃபஸ்ட் அந்த அச்சீவ்மெண்ட், அண்ட் தென் இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பர்த்டே, பிறந்த நாள் நிறைய விஷ் பண்ணீங்க. தேங்க்ஸ் டு ஆல். இன்னைக்கு எங்கள் அம்மா பர்த்டேவும் என்னோட ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட்டும் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்கு. அதனால் நான் இன்னைக்கு ஒரு கிவ் அவே பண்ண போகிறேன். கோவிட் சுச்சுவேஷனில் கூட நம்ம உயிரை கூட பணைய வச்சு நிறைய பக்கம் வந்து ஃபுட் டெலிவரி பாய்ஸ் வந்து ஃபுட்டு போய் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதை பாராட்டுற வகையை என்ன பண்ண போகிறேன்னா, ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி வந்து ஈரோட்டில் இருக்காங்க, அவங்கள நான் இன்வைட் பண்ண போகிறேன். ஒரு கிவ் அவே கொடுத்து இன்வைட் பண்ண போகிறேன். வர்ற ஃபுட்டை நான் ரெண்டு ஃபுட் ஆர்டர் போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜொமேட்டோ, தெரியுதா? இது ஜொமேட்டோ. என்னோடய ஆர்டர் வந்து ப்ரிப்பேரிங் ஆகிட்டுருக்குது ஃபுட்டு. அண்டு இது ஸ்விக்கி. இன்னும் ஒரு 17 நிமிஷத்தில் டெலிவரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேர்த்தையும் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த ஆர்டர் போட்டு ரெண்டு பேர் வருவாங்க. வரும்போது அவங்களே நான் சாப்பிட சொல்ல போகிறேன். சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட 2 or 3 லைன்ஸ் கேட்க போகிறேன். இந்த சுச்சுவேஷனும் கூட இவங்க வந்து இவ்வளோ பாடுபட்டு நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் பட் நம்ம இப்போ அதை புரிஞ்சுக்காமல், லாஸ்ட் டைம் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். அந்த ஒரு மேடம் பேசினதெல்லாம் கேட்டால் எனக்கு அப்படியே தலை பாரமே அப்படி ஆயிடுச்சு. கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். சராசரி மனுஷன்தான். யாரும் இகழப்படுத்தாதீங்க, அவங்க கேவலப்படுத்தாதீங்க. அவங்க வந்து ஒரு 30-40 ரூபாய்க்காக கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 4-5-7 கிலோமீட்டர் கிட்ட போகிறாங்க. 4 மாடி 5 மாடி. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய பேர் கோவிட் கூட இப்போ பாசிட்டிவ் வந்தால் கூட அவங்களுக்கு கூட எப்படியாவது ஃபுட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து பாடுபட்டு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம தம்ஸ்அப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அவங்கள நம்ம புகழாட்டியும் பரவாயில்ல, நம்ம கேவலம் மட்டும் படுத்தாமல் இருந்தாலே போதும். இந்த டைமில் இவங்கள பண்ணுறதுக்காக ஏஸ் ஏ ஃபுட் விளாகர், நான் ஃபுட் விளாகராக இருந்துக்கிட்டு இந்த நல்ல விஷயத்தை நான் செய்யலைனா நான் ஃபுட் விளாகர் இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களும் ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க, நம்மளும் ஃபுட் பிளாகர். அதனால் அந்த ஃபுட்டுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 50 மினிட்ஸில் எனக்கு ஆர்டர் வரப்போகுது. அவங்க வருவாங்க. சஸ்பென்ஸாக வந்து அந்த ஃபுட்டை அவங்களே சாப்பிட சொல்ல போகிறேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்க எப்படி சொல்ல போகிறாங்க, அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல. 15 மினிட்ஸ் லேட்டர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க 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 வாங்க. ஸோ கைஸ், அவர் வந்துட்டார் போல் இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம் ப்ரோ. வரம் கைஸ், அங்கே நிற்கிறாரு. இவர் தான் அந்த ஸ்விக்கி. வந்துட்டாங்க கீழே. புவி சஸ்பென்ஸாக போய் அவங்க சொல்ல போகிறேன். கண்டிப்பாக கூடவே வாங்க வாங்க வாங்க. ட்ராவல் ப்ரோ, வாங்க வாங்க இங்கே வாங்க. உங்களுக்கு தான் ஃபுட்டு. வா. ஆ, சீரியஸா? காமெடி இல்லை ப்ரோ. இன்றைக்கி என்னோடய யூடியூப்பில் ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த டைமில், லாக்டவுன் டைமில் கஷ்டப்படுற உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு பண்ணிவிட்டு ஒரு கிவ் அவே பண்ணுறேன். சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. சாப்பிடுங்க ஃபஸ்ட், நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அவரே ஒரு ஷாக்காக நினைக்கிறாரு காய்ஸ். என்ன பேசுனா அவருக்கு தெரியல. ஸோ காய்ஸ், இந்த ஃபுட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறீங்களா? சூப்பர் சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நாங்களே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல நல்ல விஷயம்.
எப்படின்னா இந்த லாக்டவுனில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள். கண்டிப்பாக நானே பார்த்துருக்கேன், நானும் ரைஃபீல் பண்ணிடுறேன். நானும் இந்த சில கஷ்டப்பட்டவன் தான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தெரிஞ்சு நிறைய ஸ்ட்ரகிள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது காய்ஸ் நீங்கள் வந்து ஒருத்தவங்களை இகலப்படுத்தி பேசிடாதீங்க. இப்போ ரீசெண்டாக நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டோம், அது என்ன ஒரு மேடம் வந்து மேலே ஏறி கீழே எறிவாக்கு அப்படிங்கிறது. மேடம் இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. இவங்களும் சராசரி மனுஷன் தான், நம்மள மாதிரி தான். இவங்களும் இவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. இந்த டைமில் அவங்க உயிரை கூட பணைய வச்சுட்டு நமக்காக ஒர்க் பண்ணுறாங்க. கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சாப்பிடுங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்ல, இல்லை இல்லை ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் அது வந்துருச்சு பிரதர், உங்களுக்காக தான். சீரியஸாக உங்களுக்கு தான். சாப்பிடுங்க. எத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு டெய்லியும்? எங்களெல்லாம் அன்டைம் தாங்க சார். ஆமாம், நீங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம், நீங்கள் சாப்பிட முடிச்ச நேரத்துக்கு நாங்கள் சாப்பிடுவோம். புரியுது. ஆனால் பட்டு நல்லா பண்ணுங்க. இப்போ எனக்கு பில் எவ்வளோச்சு? பில்ல கொடுக்க 105 இப்போ பண்ணிடுறேன், கூகுள் பில் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து அந்த ஃபுட்டை நான் அவர் கொடுத்தேன். ஸோ ஸ்விக்கி அவர் பேர் கூட சொல்லியிருந்தார். அண்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ப்ரோ, எனக்கு இந்த டைமில் யாரும் இந்த மாதிரி பண்ணது கூட இல்லை அப்படி இப்படின்னு நிறைய லைன்ஸ்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த டைமில் அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொஞ்சமாச்சு ஹெல்ப் பண்ணோம்ல, அதனால் நான் என்னோட அச்சீவ்மெண்ட்டை அவருக்கு நான் ஒரு 25% கொடுத்துருப்பேன்னு நினச்சிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜொமேட்டோ அவங்க வரப்போகிறாங்க. அவர் சஸ்பென்ஸாக அவர் தெரியாமல் கேமரா ஒளி வச்சிருக்கிறேன். அவங்க என்ன எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி ஷாக் ஆகுறாங்க அந்த ரியாக்ஷன் தான். ஓகேவா, இப்போ வந்து ஜொமேட்டோ வரப்போகிறாங்க, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அங்கே நிற்கிறாங்க நினைக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம். ஓ வந்துட்டாங்க வந்துட்டாங்க. இப்போ சஸ்பென்ஸ் இருக்குது, கேமரா ஒளி வச்சிருச்சு. எப்படி இருக்கீங்க? ஆமாம், ஆனந்த் ஆனந்த். இந்த ஃபுட் உங்களுக்கு தான் சார். என்ன சொல்றீங்க? சீரியஸா இந்த ஃபுட் உங்களுக்கு தான்? விளையாடறீங்க சார்? வேலை இல்லை பிரதர், பிரதர் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் சொல்றது கேள்வி. ஆனால் ஒரு நிமிஷம் இருக்கீங்க சார்? சார் ஒரு ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த ஆர்டர் உங்களுக்கு வராது. இன்னைக்கோட உங்களுக்கு ஏர்னிங்ஸ் முத கொண்டு உங்களுக்கு நான் ஃபோன்பேல அனுப்பிச்சுட்டு போகிறேன். எனக்கு யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அம்மாவோட பர்த்டே, அதனால தான் இப்போ ஆல்ரெடி ஸ்விக்கி வந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஃபுட் கிவ்அவே பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு நான் கிவ்அவே கொடுக்க போகிறேன். இந்த ஃபுட் சீரியஸாக உங்களுக்கு தான் பிரதர். This is for your food. நீங்க சாப்பிடணும், அதான் என்னோட ஹாபி. சீரியஸா பிரதர், நான் ஓபனா சொல்ல, கேமரா கூட லைவ்ல இருக்குது, அங்க பாத்துட்டீங்களா? நான் வந்து யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த அச்சீவ்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் செலிப்ரேஷன் பண்ணலாம் ஆசை. இந்த லாக்டவுன் டைம்ல வந்து நீங்க கஷ்டப்படுறீங்களா, எங்க ஏறி ஏறி இறங்கலாம் கஷ்டப்படுறீங்களா, அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ண போறேன். ஃபுட் உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். இந்த வர ஃபுட்டை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. இப்போ கூட ஸ்விக்கி கூட கொடுத்தேன், அடுத்து உங்களுக்கு ஜொமேட்டோ ஒருத்தருக்கு கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆனந்த் யூடியூபர். நான் யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கேன், ஆனந்த் ஃபுட் பிளாகர்ன்ட்டு. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா. சாப்பிடுங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பாருங்க பா காய்ஸ், ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஃபுட்டு ஃபைனலாக அவர் வந்து சாப்பிட வைக்க போகிறேன். அப்படி வச்சு அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்க போகிறேன். சாப்பிடுங்க, நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட முடியும். உங்களுக்கு டியூட்டி டைமில் முடிஞ்சிச்சு. நான் அதுக்கு தான் 3:00 ஆர்டர் பண்ணியிருக்கேன். 3:00 ஆர்டர் பண்ணால் தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண மாட்டிங்களா. ஃப்ரீயாக இருக்கிற உங்கள் ஃப்ரீ டைமில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் எடுக்கிறீங்க? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு அவர் வந்து அவர் ஃபுட்டை வந்து மீதி வந்து வீட்டுக்கு நான் கொண்டு போகிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து சொன்னார். நான் சாப்பிட்டது மட்டும் போகிறனால அவங்க வீட்டுக்கும் போய் கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இப்படி ஒரு நல்ல மனுஷங்களாம் இவங்க இருக்காங்க நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரியாக்ஷன் அவர்கிட்ட எப்படி இருக்கீங்களா பிரதர், எப்படி எப்படி நான் இந்த ஃபீல் பண்ணுறீங்க ரியாக்ஷன்? சார் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சார். கஸ்டமர் வீட்டுக்குள்ளே போனால் கஸ்டமர் வந்துட்டு 3rd மாடினா ஏரியா, 4th மாடி ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னா எங்களுக்காக கீழே வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க. அது நீங்கள் திடீர்னு சார் கொடுக்குறீங்க, நான் நினச்சி கூட பார்க்கலீங்க சார் இந்த மாதிரி கொடுப்பீங்கன்னு. யாரா நான் சார் நம்மளுக்கு கொடுக்குறாரா, இல்லை ஹெல்ப்பில் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரா, கொடுத்துட்டு ஹெல்ப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி நடக்குது? ஆ அந்த மாதிரி நடக்குங்க சார். ஹெல்ப் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அட்ரஸ் அன்றைக்கி டைம் அட்ரஸ் தெரியாமல் மாறி போட்டுங்க சார். அங்கேருந்துட்டு இந்த அட்ரஸ் கூட ஒழுங்காக வர தெரியாதா நான் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபீல் கொஞ்சம் கூட மதிக்காண்டி பரவாயில்ல, கொஞ்சம் ரெஸ்பான்சஸ் பண்ணும். ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அங்கே வச்சு வந்தால் கூட அங்கேயே வெளியே கேட்டில் வச்சுட்டு போயிடுறேன் நான். அப்படிலாம் ரொம்ப கேவலமாக பேட் வைஸ்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே பொறுத்துட்டு போயிடுவேங்க சார். என்ன பண்ணுறது, அப்புறம் வயிற்று பழப்புக்காக வேலைக்கு போய் தான் ஆகணும். சரி, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? படிச்சுட்டு சாமா சார், காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் படிக்கிறீங்க? காலேஜ் படிச்சுட்டு எப்படி இந்த ஒர்க் பண்ண? காலேஜ் படித்தாலும் வண்டி டிவி லோனு ஃபைனான்ஸு நிறையா இருக்குங்க சார். என்ன பண்ணுறேங்க சார், ரொம்ப கஷ்டம். அது வந்துட்டு கட்டணும்னா வேலைக்கு போய் தான் ஆகணும். ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா வருவீங்க தோணும். எனக்கு எப்பயும் ஒரு நல்லது செய்யணும், டக்குன்னு செஞ்சுருவேன். எனக்கு வந்து இன்றைக்கி செய்யணும், நாளைக்கு நாளைக்கு செய்யணும், அப்படி செய்யணும் அப்படி செய்யணும்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச சின்ன உதவி செஞ்சுருக்கிறேன். ஏதோ ஒரு உதவி செய்யணும் எனக்கு ஆசைப்பட்றேன். ஓகே ப்ரோ, நீங்கள் ஒரு நாளைக்கு ஏர்னிங் பண்ணால் எவ்வளோ சம்பாதிப்பீங்க?
எல்லா செலவுக்கும் உங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு சம்பாரிச்சின்னா 500 தான் அவ்வளோதான் வருமா. வாடா போடான்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய இடத்துல களைய விட்டுருக்காங்க, ஹெல்ப்பில் நிறைய பேர் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க பெனால்ட்டிலாம் போட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டங்க. இந்த புள்ள பண்ணாதீங்க ப்ளீஸ், அதான் நான் எனக்காக சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணால் ஹெல்ப்லாம் பண்ணுங்கள். ஒரு ஃபுட்டு லேட் ஆச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்துருவார், ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குது, அதனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வராங்க. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் புரியுதுங்களா. இப்போ அவர் இன்னைக்கு டுடே இவ்வளோ எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்காரோ அவரோட சம்பளத்தை நான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து டோட்டலாக வந்து 500 ரூபீஸ் இருக்குது ஃபுல்லாக, அது அப்படியே அவருக்கு குவே பண்ண போகிறேன். பிரதர் வாங்க பிரதர், இது உங்களோடது. நீங்கள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு 500 ரூபீஸ் கஷ்டப்படுவீங்களா? அந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன், என்னால் முடிஞ்ச கஷ்டத்தை. தப்பாக நினச்சிக்கூடாது, எனக்கும் நானும் அந்த வயசில் காலேஜ் படிக்கும்போது கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன். பிடிங்க இந்தாங்க 500 ரூபீஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லணும் உங்களுக்கு. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க, வீட்டு போய் நல்ல ஒரு ஃபுட்டை வாங்கி கொடுத்து நீங்களும் போய் சாப்பிடுங்க. எதுக்கும் கஷ்டப்படாதீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க. 1000 பேர் 1000 சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டுருக்கேன். நான் ஃபுட் ஆர்டர் டைமில் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? ஓகே பாய் பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக நான் வந்து கிவ் அவேலாம் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஹாப்பினஸ்ஸாக நான் கிளம்பிட்டார். டுடே வந்து அவர்கிட்ட கேட்டேன், ஒரு இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு கேட்டேன். ஒரு 500 தான் பிரதர் வந்து நான் சம்பாதிப்பேன் அப்படின்னாரு. அந்த 500 ரூபீஸை நான் ஏற்றுக்கிட்டேன், நான் அவருக்கு கொடுத்துட்டேன். அண்டு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆச்சு. நானும் அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வேலைக்கெலாம் போயிருக்கிறேன் ஸ்கூல் படிக்கும்போது. அப்போ வந்து மெக்கானிக் ஷாப் வேலைக்கு போயிருக்கிறேன், கேட்டரிங் சர்வீஸ் வேலைக்கு போயிருக்கிறேன், எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து காலேஜ் படித்தேன். அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் தெரியும். லாஸ்ட்டாக கொடுத்த அந்த பிரதர் வந்து சொன்னார் காலேஜ் படிக்கிறாரு, அவர் காலேஜ் செலவு தான் என்னால் ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி அவரோட கஷ்டப்படுற சம்பளத்தை ஒரு 500 ரூபீஸை நான் ஏற்றுக்கிட்டேன். அவரும் போய் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிலாம் செஞ்சு நீங்களும் நிறைய ஹாப்பினஸ் வளர்த்துக்குங்க. இதை நான் ஒரு விளம்பரக்காக பண்ணல, என் வீடியோ இப்படி ஹிட்டாகனுக்காக பண்ண கிடையாது. நல்லா போகணும், வீடியோ பண்ணணும், அப்படி இருக்கணும், ரேட்டிங் எத்தணும், டிஆர்பி எத்தனுக்காக நான் பண்ண கிடையாது. எனக்கு பண்ணணும்னு தோணிச்சு பண்ணேன், நான் ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். நான் ஆஸ் அ ஃபுட் பிளாகர், ஃபுட் பிளாகர் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பாய்ஸ் கூட இது கூட பண்ணலாம், நான் மனசனே கிடையாதுங்க. அதனால் நான் பண்ணிட்டேன். அண்ட் எங்கள் அம்மாவோட ஹாப்பி பர்த்டே சொல்கிறத விட இந்த வீடியோஸ் போட்டு எங்கள் அம்மா ஹாப்பினஸ் படுத்தணும் தான் நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் எக்ஸ்பெக்ட் ஃபார் ஃபுட் டெலிவரி பாய்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அனந்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும். நான் உங்கள் அனந்த், பிகின் த கேமராமேன், நானே தான். ஓகே, பை 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 பை.